வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்கிற மண்டபம், இது வந்து ஒரு கோவில் அமைப்பையே கொடுக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மண்டபம் முழுக்க முழுக்க பித்தளையால் செய்யப்பட்டது. இது வந்து ஷீட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியெல்லாம் கிடையாது, வெயிட்டாக இருக்கக்கூடியது தான். இதோட எடை வந்து கிட்டத்தட்ட 15 கிலோ கிட்ட வருது. இதோட உயரம் 21 இன்ச்சு. இதோட ஒர்க்கை அப்படியே நம்ம பார்க்கலாம் நல்லா க்ளோஸ்அப்பில். 4 பக்கம் மண்டபத்துலேயும் அந்த தூண் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கலை நயத்தோடு செஞ்சுருக்காங்க. கீழே சிங்கத்தோட கால் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த காலோட இது கூட அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் அழகாக மண்டபம் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலேயும் தோரணம் மாதிரி அந்த பித்தளையிலேயே அவ்வளோ அழகாக செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கார்னருக்கும் பெல்லு தொங்க விட்டு, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதுல எல்லாத்தையும் சலங்க தொங்க விட்டுருக்காங்க. அதனால் அது பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. மேலே வந்து அழகாக நம்ம கோவில் கோபுரத்துலலாம் இருக்கிற மாதிரி அடுக்கடுக்காக வந்து மேலே வந்து ஒரு கலசம் மாதிரி குட்டியாக முடிச்சிருக்காங்க. 4 பக்கமுமே 4 கலசம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. இதோட மொத்த உயரம் 21 இன்ச்சு, அதாவது 2 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சாமியை வச்சு அலங்காரம் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மண்டபம் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து ஒரே ஒரு பாலா அம்பாள் விக்கிரகத்தை உள்ளே வச்சு ஃபோட்டோ போட்டிருந்தோம். உடனே அதை வந்து வாங்கிட்டாங்க, அந்த மண்டபம் போயிடுச்சு. இப்போ திரும்பவும் இதே மண்டபம் நம்ம கடைக்கு வந்திருக்கு. இதில் என்னென்ன சாமி வைக்கலாம், அந்த உயரம் வச்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இப்போது வச்சியும் காமிச்சிடுறோம். முதல்ல நம்மளோட வராகி அம்மன் விக்கிரகம். இந்த விக்கிரகம் 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியது. நம்ம இவ்வளோ அழகாக செட் பண்ணி இந்த இடத்துல 2 விளக்கு கூட வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இப்போ நான் விநாயகர் வச்சு உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். விநாயகர் பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு 7 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய விநாயகர். அவரும் அந்த மண்டபத்தில் அவ்வளோ அழகாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த உயரம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சு காமிச்சிட்ருக்குறேன். அதே மாதிரி சாய்பாபா, இதுவும் 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா. இதை நம்ம இப்படியும் செட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து முன்னாடி விளக்கு ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மண்டபம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மண்டபம் பொருள் எல்லாம் தேடுறவங்களுக்கு நீங்கள் இதை ஷேரும் பண்ணலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான பொருளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.